இனிமே படத்தை பார்த்து வாங்காதீங்க. 100% கடலை எண்ணெயான படிச்சு பார்த்து வாங்குங்க. கடலை எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய். எல்டி ஹோம் பிரீமியம் மசாலா ஏதேனும் நான்கு வாங்கும் போது 130 ரூபாய் மதிப்புள்ள அழகிய பக்கெட் ஃப்ரீ. இது என்னோட ரெசிபி, என்ஜாய் பண்ணுங்க. என் கேமரா வந்து கேமரா எடுக்கும்போது கேமராலாம் நான் உடச்சு போட்டுருவேன், கேமரா எல்லாமே எடுத்து உள்ளவை அப்படின்னாரு. இவர் வந்து நான் போய் அவர்கிட்ட மைக் நீட்டி கேட்குறேன், ஏன் என்ன ஆச்சு அப்படின்ட்டு. அவர் வந்து தள்ளி விடுறாரு, கிளம்பு கிளம்பு அப்படின்னு தள்ளி விடுறாரு. என்ன ஆச்சுக்கா, இது இப்போ மட்டும் தான் நடக்குதா அப்படின்ட்டு நான் கேட்கும்போது, அவங்க இப்போ மட்டும் இல்லை எப்பவுமே இந்த மாதிரி தான் நடக்குது, வாரிசு படத்தை கூட எங்கள் வந்து உள்ள விடலை, அவங்க எப்பவுமே எங்களை இந்த மாதிரி தான் பேசுகிறாங்க. அந்த ஒரு அண்ணா சொல்கிறாங்க, நாங்கள் வந்து குளிக்காமல் இருக்கோம், அழுக்கு துணி போடுறோம், அதுதான் அவங்களுக்கு பிரச்சனை, எங்களெல்லாம் உள்ளே விட மாட்டேறாங்க அப்படின்ட்டு ரொம்ப சிரிச்சுட்டே சொல்கிறாங்க. ரொம்ப அதாவது அவங்க அவ்வளோ ஒடுக்கப்படுறாங்க, அவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்றதே அவங்க ரொம்ப சிரிச்சுட்டே சொல்கிறாங்க. அந்த சிரிப்பில் அவ்வளோ வழி தெரியுது. அதுக்கப்புறம் போயிட்டு அவங்க வந்து வீடியோ எடுத்து போடுறாங்க. நாங்கள் வந்து உள்ள உட்கார வச்சுட்டு பாப்கார்ன்லாம் வாங்கி கொடுத்து வீடியோ எடுத்து எடுத்து போடுறாங்க. யாரும் பாப்கார்ன் வாங்கி தராங்க, பிச்சியாக போடுறாங்க. 10 ரூபா பாப்கார்ன் வாங்கி கொடுத்துட்டு தீண்டாமை கடைபிடிக்கப்பட்டிருக்கு. இதை எல்லாத்தையுமே விட்டுட்டு 10 ரூபா பாப்கார்ன் வாங்கி தரதா, இது எந்த மாதிரி நம்ம எடுத்துக்க முடியும் நீங்கள் நினைக்கிறீங்க? நிறைய பேர் வந்து எங்கள் வீடியோ எடுத்துகிட்டு போடுறாங்க, போலீஸ்காரன் வந்து சொல்கிறாங்க, சைன் எல்லாமே போட்டு எங்களை கை நாட்டிலுமே வாங்கிட்டு போனாங்க. அந்த பொண்ணு ஒரு பொண்ணு கை நாட்டு காமிச்சா, எங்களை கை நாட்டெலாம் ஒரு பேப்பரில் வாங்கிட்டு போனாங்க. என்ன அது தோணுதுன்னா, நானும் மனுஷன்தான், அவங்களும் மனுஷங்க தான், என்ன உள்ள வராங்க, ஏன் அவங்களும் உள்ள வரல. ஸோ எனக்கு என்ன மட்டும் எல்லாமே இது பண்ணால் பார்த்தது, என் கூட இருக்க சக மனுஷங்களுமே அந்த மாதிரி எல்லாமே சீட் பண்ணோம், அவ்வளோதான். தீண்டாமை கடைபிடிக்கப்பட்டது, அது தப்புன்னு தோணுச்சு. ஒரு ஊடகவியலாளர் அங்கே என்ன பண்ணணும், மக்கள் என்ன பண்ணணும். நியூஸ்கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் மணிமாறன். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில நம்ம கூட இணைந்திருக்கிறவர், நேத்து ரோஹிணி திரையரங்கல சமூக நீதிக்காக போராடிய புரட்சி இளைஞர் திரு விவேக் அவர்கள் தான். பிரதர் வணக்கம். வணக்கம். நேத்துல இருந்து நீங்க தான் சோசியல் மீடியால ரொம்பவே ஹாட் டாபிக்கா பேசப்பட்டு இருக்கீங்க. முதல்ல எங்களுடைய வாழ்த்துக்களும் எங்களுடைய நன்றிகளும். ஏன்னா ஒரு பிரச்சனை நடக்கும்போது அதை கடந்து போகாம போய் கேள்வி கேட்டிருக்கீங்க, அங்க என்ன நடந்தது அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். அதான் ப்ரோ, நேற்று வந்து நடிகர் சிம்புவோட 10 தல படம் ரிலீஸ் ஆயிருந்தது. ஸோ அப்போ வந்து எங்களோட ரிஃப்ளெக்ட் சேனல் வந்து ஆங்கரிங்காக, அதாவது பைட் எடுத்ததுக்காக அங்கே வந்து போயிருந்தோம். ஸோ அப்போ வந்து எடுத்துகிட்டு இருக்கும்போது பின்னாடி வந்து நதிக்கரோட கமிட்டி சேர்ந்த அந்த மக்களுமே வந்திருந்தாங்க, டிக்கெட் எல்லாமே கையில் வச்சுட்டு தான் இருந்தாங்க. கையில் டிக்கெட் வந்து அவங்கக்கிட்ட இல்லாமலாம் இல்லை. அதுக்கு அப்புறமா இந்த பக்கம் 2 பேர் டிக்கெட் செக்கர் வந்து இருந்தாங்க. ஸோ இந்த பக்கம் போகும்போது அனுப்ப முடியாது அப்படின்ட்டாங்க. இன்னொரு பக்கம் இந்த பக்கம் போகும்போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அடிக்கிற மாதிரி வந்தாங்க. இன்னொன்று நீங்களே எங்கே வரீங்க அப்படின்ற மாதிரி துரட்டி விட்ற மாதிரி வந்தாங்க. ஸோ அதை நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் அவங்க வந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த கண்ணாடி கிட்ட வரையும் போயிட்டப்புறம் நான் போய் கேட்டேன், ஏங்கா என்னாச்சு, நான் டிக்கெட் இருக்கா அப்படின்னு கேட்டேன். இருக்கு உள்ள விடலையான்னு கேட்டேன். அவங்க வந்து உள்ள விடலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா சரி வாங்க அப்படின்ட்டு கூப்பிட்டு போகும்போது அவங்க கிட்ட கேட்டேன். அப்போ தான் அந்த வீடியோ வந்து எடுத்திருந்தேன். அந்த வீடியோ காணொலி எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோ வந்து ஒரு 51 செகண்ட் தான் இருக்கும். அந்த வீடியோ வந்து அவர் அந்த அளவுக்கு எதுவுமே பேசியிருக்க மாட்டார். என்ன பேசியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, சும்மா கை மட்டும் அசிச்சிருப்பாரு, போங்க போங்க அப்படின்னு மட்டும் தான் சொல்லியிருப்பாரு. இவங்ககிட்டே இருக்கணும்னு கேட்டால் அண்ணா இவங்க வந்து உள்ள விட மாட்டாங்க, இது கொஞ்சம் என்னன்னு பாருங்க அப்படின்னா அவருமே கண்டுக்கல. திரும்ப இவர்கிட்ட கேட்குறேன், ப்ரோ ஏன் நீங்க உள்ள விட மாட்டீங்க, டிக்கெட் இருக்குல்ல, ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறேன். அவங்களுமே எதுவுமே கண்டுக்கல, கிளம்ப மாட்டாங்க. வீடியோ கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவர்கிட்ட போய் கேட்டேன், நீங்க ஏன் அவங்க உள்ள விட மாட்டீங்க அப்படின்ட்டு. ஸோ அவங்க சொன்ன பதில் வந்து, அந்த மக்கள் அவங்க வந்து உள்ள போனா அங்க இருக்கிற மக்கள் வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, போய் காசு கேட்பாங்க, அவங்க நிம்மதியா படம் பார்க்க விட மாட்டாங்க, இப்படியான குற்றச்சாட்டுகளை வந்து அந்த மக்கள் மேல வந்து வச்சாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட கேட்டேன், அக்கா நீங்கள் போயிட்டு அங்கே வெறும் படம் மட்டும் பார்த்துட்டு வந்தேன், இதுக்கு மேலே நீங்கள் எதுவும்லாம் இது பண்ணாதீங்க, உங்களுக்கு ஏதாவது வேணும்னா நீங்கள் வெளியே வந்து பேசிக்கோங்க, இது பண்ணிக்கோங்க, உங்ககிட்ட டிக்கெட் இருக்கு, நீங்கள் போய் படம் பார்த்தீங்களா, படம் மட்டும் பார்த்துட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்க சரி ஓகே நாங்கள் போய் படம் மட்டும் பார்த்துட்டு வந்தேன். அதுக்கப்புறமா அவர் வந்து என்கிட்ட கத்துனாரு, என்ன அப்படின்னா நீ ஏன் இதெல்லாம் கேட்குற, அவர் அவங்க உள்ள போயிட்டு ஏதாவது பிரச்சனை பண்ணால் நீ வந்து பார்த்துப்பியா, நீ வந்து பொறுப்பேற்றுப்பியா அப்படின்ற மாதிரிலாம் கத்த ஆரம்பிச்சாரு. ஸோ அதுக்கப்புறமா அவங்க வந்து கொஞ்சம் தூரம் போனாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே மெயின் ஸ்ட்ரீம் எல்லாமே கேமரா எடுத்துகிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா அவங்க உள்ளே போனாங்க. அது அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த நரிக்குற கம்யூனிட்டி சேர்ந்த மக்களோட ஆண்கள் எல்லாருமே உள்ள அனுமதிச்சாங்க. ஸோ அந்த வீடியோ எடுத்து நான் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் சுபாஷ்னு ஒரு ரிப்போர்ட்டர் இருக்கார், ஜேர்னலிஸ்ட் இருக்கார். ஸோ அவருக்கு சென்ட் பண்ணேன். ஸோ அவர் வந்து ட்வீட் போட்டார். அந்த ட்வீட்டை பார்த்துட்டு பல்வேறு தரப்பட்ட மக்களுக்கு வந்து தெரிய வந்தது. அது எல்லாமே சோஷியல் மீடியா ஷேர் ஆச்சு. அதை உடனே பார்த்துட்டு என்னோட சேனல் எம்டிக்கு வந்து நான் இந்த மாதிரி சொல்கிறேன், இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ உடனே அவங்க ஸ்பாட்டுக்கு எல்லாமே வராங்க. வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த மக்கள் இருக்காங்களே அவங்க படம் பார்த்துட்டு வெளியே வராங்க. படம் பார்த்துட்டு வெளியே வந்தோடனே அந்த மக்கள் கூட நின்று நாங்கள் பேசுகிறோம், என்ன ஆச்சுக்கா, இது இப்போ மட்டும் தான் நடக்குதா அப்படின்ட்டு நான் கேட்கும்போது, அவங்க இப்போ மட்டும் இல்லை எப்பவுமே இந்த மாதிரி தான் நடக்குது, வாரிசு படத்தை கூட எங்கள் வந்து உள்ள விடலை, அவங்க எப்பவுமே எங்களை இந்த மாதிரி தான் பேசுகிறாங்க. நான் அவங்ககிட்ட கேட்டேன், என்ன காரணமாக இருக்கும், ஏன் அந்த மாதிரி வந்து கேட்குறாங்க அப்படின்னு கேட்கும்போது, அந்த ஒரு அண்ணா சொல்கிறாங்க,
நாங்கள் வந்து குளிக்காமல் இருக்கோம், அழுக்கு துணி போடுறோம், அதுதான் உங்களுக்கு பிரச்சனை, எங்களெல்லாம் உள்ளே விட மாட்டேறாங்க அப்படின்ட்டு ரொம்ப சிரிச்சிட்டே சொல்கிறாங்க. ரொம்ப அதாவது அவங்க அவ்வளோ ஒடுக்கப்படுறாங்க, அவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்றதே அவங்க ரொம்ப எப்படின்னா வழியே இல்லாமல் சொல்கிறாங்க. ஆனால் அதில் அவ்வளோ வழி இருக்குது, ரொம்ப சிரிச்சிட்டே சொல்கிறாங்க, அந்த சிரிப்பில் அவ்வளோ வழி தெரியுது. அதுக்கப்புறமா எங்கள் எம்டி அங்கே இருந்தாங்க, அவங்க ஒரு லேடி தான், அவங்களையும் கூட்டிகிட்டு போயிட்டு மேனேஜ்மெண்ட் பார்க்கணும் அப்படின்ட்டு அங்கே போய் அவங்ககிட்ட கேட்கணும். ரெண்டு டிக்கெட் செக்கரும் இருக்காங்க, அவங்ககிட்ட போய் கேட்கும்போது எங்கள் எம்டி போய் அவங்ககிட்ட பேசும்போது என்ன மாதிரிலாம் சொல்கிறாங்க அப்படின்னா, தெரில நான் அப்போ வந்து தூங்கிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு இந்த பக்கம் அந்த ஒயிட் கலர் ஷர்ட் போட்டவர் வந்து சொல்லுவார், தூங்கிட்டு இருந்தேன் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் அவர் வந்து எங்கள் கேமராமேன் வந்து கேமரா எடுக்கும்போது கேமராலாம் நான் உடச்சு போட்டுருவேன், கேமரா எல்லாமே எடுத்து உள்ளவை அப்படின்னாரு. இவர் வந்து நான் போய் அவர்கிட்ட மைக் நீட்டி கேட்குறேன், ஏன் என்னாச்சு அப்படின்ட்டு அவர் வந்து தள்ளி விடுறாரு, கிளம்பு கிளம்பு அப்படின்னு தள்ளி விடுறாரு. இது ரொம்ப கஷ்டமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்துலேயே ஒரு இந்த பக்கம் ஒரு அஞ்சாறு போலீஸ்காரங்க, இந்த பக்கம் ஒரு அதிகாரிகள் எல்லாமே உட்காந்துருக்காங்க. அவங்க முன்னாடியே இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க என்னன்னு கூட வந்து அந்த இடத்துல வந்து கேட்கல. தீண்டாமை கடைபிடிக்கப்பட்டிருக்கு, ஒரு சமூகத்துக்கு விரோதமான ஒரு செயல் நடந்திருக்கு, அரசியலமைப்புக்கு புறம்பான ஒரு செயல் நடந்திருக்கு அப்படின்னு நாங்கள் போய் கேட்குறோம். அந்த இடத்துல காவல்துறை அதிகாரிகளுமே ரொம்ப அமைதியாக தான் இருந்தாங்க, அந்த இடத்துல அவங்க வந்து எதுவுமே பேச கிடையாது. ஸோ அதுக்கப்புறமா தான் இது எல்லாமே மீடியாக்கெல்லாமே ஸ்ப்ரெட் ஆகி பல்வேறு பிரபலங்கள் வந்து இதுக்கு ட்வீட்லாம் போட்டு இப்போ இந்த அளவுக்கு வந்து. இப்போ தியேட்டர் சைட்ல இருந்து ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டு இருந்தாங்க, அதை நீங்களும் பார்த்துருப்பீங்க. அது வந்து குழந்தைகள் வந்து யூஏ சர்டிபிகேட் இருக்கிறதுனால குழந்தைகள் பார்க்க கூடாது, அதனாலதான் உள்ள அலோவ் பண்ணல அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் ஒன்று சொல்லியிருந்தாங்க, அதை எப்படி பாக்குறீங்க? யூஏ சர்டிபிகேட் குழந்தைங்க பார்க்க கூடாது அப்படின்ட்டு இருக்கு, பட் ஆனால் பேரண்ட்ஸ் கூட வந்து அலோவ் பண்ணணும் அதே ரூல் தானே இருக்கு. ஸோ அந்த சட்டமே அதுதானே சொல்லுது, பேரண்ட்ஸ் கூட ஏன்னா ஓகே அவங்க வந்து குழந்தைங்க வந்து அலோவ் பண்ணக்கூடாது. யூஏன்னு போது பேரண்ட்ஸ் கூட தான் அலோவ் பண்ணலாம்ல, ரெண்டு குழந்தைங்க இருந்தாங்க, ரெண்டு அக்காங்க இருந்தாங்க, அவங்க பேரண்ட்ஸ் கூட தான் வந்திருக்காங்க. அந்த அக்காங்க ஒன்றும் குழந்தைங்க இல்லையே, எல்லாமே 18+ தானே. ஸோ அந்த இடத்துல வந்து அந்த சும்மா பூசி முழுகிறதுக்காக அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து விட்டுருக்காங்க. இன்ன வரைக்குமே அந்த அந்த இடத்துல வந்து தீண்டாமை கடைபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வந்து அப்பாலஜி கேட்டாங்களா? இனிமேல் நடக்காது அப்படின்ட்டு ஏதாச்சும் ஒரு வாக்குறுதி அளிச்சாங்களா? அந்த மக்களுக்கு அதுதானே தேவை சார். உள்ள படத்துக்கு போய் சீட்டில் உட்காந்து படம் பார்க்குற விஷயம் பெருசு இல்லை, என்னை நீ உள்ளே விட மாட்டேன்றியே, என்னை அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணுறியே, அங்கே அந்த இடத்துல என்னை எது ஸ்டாப் பண்ணுது அப்படின்னா என்னோட அப்பியரன்ஸும் என்னோட வாய்ஸும், வாய்ஸ் மீன்ஸ் என்னோட ஸ்லாங்கும் நான் யாருன்னு காட்டுது, நான் எங்கேருந்து வரேன்னு காட்டுது. அந்த இடத்துல இருந்து வரவனா நான் எப்போ நான் வந்து தியேட்டர்ல வந்து உட்கார வைப்பேன் அப்படின்ட்டு அந்த இடத்துல ஒரு தீண்டாமை கடைபிடிக்கப்படுதுல, அது தப்பு தானே, அதுக்கு அப்பாலஜி கேட்கணும்ல. அதுக்கப்புறம் போயிட்டு அவங்க வந்து வீடியோ எடுத்து போடுறாங்க, நாங்கள் வந்து உள்ள உட்கார வச்சுட்டோம், பாப்கார்ன்லாம் வாங்கி கொடுத்து வீடியோ எடுத்து எடுத்து போடுறாங்க. யாருக்கு பாப்கார்ன் வாங்கி தராங்க? பிச்சையா போடுறாங்க 10 ரூபா பாப்கார்ன் வாங்கி கொடுத்துட்டு. அந்த மக்களோட உரிமைகள் அங்கே பாதிக்கப்பட்டிருக்கு, அந்த மக்களை வந்து சக மனுஷனா ட்ரீட் பண்ணாம அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக நடத்தப்பட்டிருக்கு, தீண்டாமை கடைபிடிக்கப்பட்டிருக்கு. இதை எல்லாத்தையுமே விட்டுட்டு 10 ரூபா பாப்கார்ன் வாங்கி தரதா, இது எந்த மாதிரி நம்ம எடுத்துக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்க? ஸோ அது ரொம்ப தப்பான ஒரு விஷயம் இல்லையா? அதுக்கு தான் அப்பாலஜிஸ் வேணும். இப்போ அந்த டிக்கெட் செக்கர் மேல பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி ஆக்ட்ல வந்து அவர் மேல கேஸ் போட்டிருக்காங்க, இதை எப்படி பாக்குறீங்க? இந்த நடவடிக்கை போதுமானதா? இல்லை, இதுக்கு மேலே யாருக்குமே இந்த மாதிரி நடக்காமல் பார்த்துக்கிறது தான் அரசாங்கத்தோட மிக முக்கிய பொறுப்பு. இன்னொரு ஊடகவியலாளர் வந்து போயிட்டு அவங்ககிட்ட கேட்கும் போது எங்கள் நிர்வாகத்துல தான் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க அப்படின்ட்டு அந்த ஊழியர்களே சொல்கிறாரு. இப்படி இருக்கும் பட்சத்தில் வெறும் அவங்களுமே ஒரு சாதாரண தொழிலாளி தான், அங்கே வந்து கூலிக்காக ஒர்க் பண்ணுற ஒரு ஆள் தான், அவங்க மேலே மட்டுமே நடவடிக்கை எடுக்கிறது வந்து எந்த வகையில் சரியாக இருக்கும்? அங்கேயுமே ஒரு தொழிலாளி தானே பாதிக்கப்படுறான், அங்கேயுமே ஒரு சாதாரண நடுத்தர இதுதானே பாதிக்கப்படுறான். அதுக்காக நான் வந்து அவங்க பண்ணது சரி, அது எல்லாமே இது பண்ணுங்க அப்படின்னு பேசலாம், அவங்க பண்ணது தப்பு தான், தீண்டாமை கடைபிடிச்சிருக்காங்க, அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். அதுக்கு தூண்டுதலா இருந்தா அந்த நிர்வாகம் அதுக்கு எதுவுமே அவங்க ஆன்சர் பண்ணல. இப்போ நீங்களே சொன்னீங்க, நீங்க போயிட்டு இந்த விஷயத்த பத்தி கேட்கும் போது உங்களை மிரட்டினாங்க, போலீஸ் இருந்துமே எந்த விதமான கேள்வியும் கேட்கலன்னு. இந்த இஷ்யூ பெருசானதுக்கு அப்புறம் எத்தனை பேர் உங்களை மிரட்டுறதுக்காக கால் பண்ணிருந்தாங்க, இல்ல அந்த மாதிரி மிரட்டல்கள் வந்துதா? மிரட்டல்கள்லாம் இதற்கு எதுவும் வரல, மேபி ஃபியூச்சரில் இல்லை. அந்த இடத்துல ஆக்சுவலாக அவங்க வந்து நின்று கேட்டு இருக்கணும். அவங்க அந்த காவல்துறை சொன்ன ஆன்சர் என்ன, நாங்கள் கேட்குறோம், எங்கள் எம்டி பக்கத்தில் இருக்காங்க, எங்களோட கேமராமேன் பக்கத்தில் இருக்காங்க, நாங்கள் ஒரு ஆங்கர் ரிப்போர்ட்டர் அங்கே ஒருத்தர் இருக்கேன், அவங்ககிட்ட கேட்குறேன் சார், இந்த மாதிரி பண்ணுறாங்க சார், கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு அவருக்கு சொன்ன பதில் வந்து என்னவா இருந்ததுன்னா, அதுக்கும் எங்களுக்கு வந்து சம்மதம் இல்லைப்பா, நாங்கள் வந்து பாதுகாப்பு கொடுக்குறது மாதிரி தான் எங்களோட வேலை, உள்ளே விருது விடாத எல்லாமே அவங்களோட விருப்பம் அப்படின்றாங்க. இந்த இடத்துல அவங்க தீண்டாமையை கடைபிடிக்கிறாங்க, அரசியலமைப்பு சட்டத்துக்கு புறம்பான ஒரு விஷயத்த செய்யறாங்க அப்படின்னும் போது நாளைக்கா கேஸ் ஃபைல் பண்ணோம் அப்படின்னு வரும்போது காவல்துறை கிட்ட தான் வந்தாகணும், அது எப்படி அவங்களுக்கும் அவங்களுக்கு சம்மந்தம் இல்லாமல் போகும்? இந்த இடத்துல அந்த மாதிரி அன்டச்சபிலிட்டி கடைபிடிக்கும் போது காவல்துறை இதை கண்காணிக்கும்ல, இது அந்த இடத்துல கேட்டுருக்கும்ல, கேட்டு அவங்க தான் நாங்கள் பண்ண வேண்டிய வேலையை அவங்க தானே அங்கே பண்ணியிருக்கணும் முன்னின்னு, அதுக்கு தானே அவங்க எல்லாருமே இது பண்ணுறாங்க. அந்த இடத்துல கண்டிக்காது தான் மிகப்பெரும் கண்டனமாக இருக்கு. மேலும் நாங்கள் அவங்க முடிச்சுட்டு வந்துட்டு அவங்ககிட்ட ஒரு பைட் கேட்குறோம், அவங்க என்ன நடந்தது எல்லாமே சொல்கிறாங்க, அதுதான் உங்ககிட்ட முன்னாடியும் சொல்லியிருந்தேன், முன்னாடியெல்லாம் எப்படிலாம் ட்ரீட் பண்ணாங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா ஒரு 2-2.5 மணிக்கு அந்த அளவுக்கு திரும்ப அங்கே சேனல் வந்து அந்த இடத்துக்கு போகிறோம், அதாவது அவங்க வாழ்ந்துட்டு இருக்க அந்த பிரிட்ஜுக்கே வந்து போகிறோம். ரோஹினி தட்டுக்கு முன்னாடி ஒரு பிரிட்ஜ் இருக்கும், அந்த பிரிட்ஜுக்கில் போயிட்டு கேட்கும்போது
பயப்படுறாங்க. என்னன்னு சொல்லி பயப்படுறாங்கன்னா, நிறைய பேர் வந்து எங்களை வீடியோ எடுத்துட்டு போறாங்க, போலீஸ்காரன் வந்து சொல்றாங்க, சைன் எல்லாமே போட்டு எங்களை கை நாட்டிலுமே வாங்கிட்டு போனாங்க. அந்த பொண்ணு ஒரு பொண்ணு கை நாட்டு காமிச்சா, எங்களை கை நாட்டுலாம் ஒரு பேப்பர்ல வாங்கிட்டு போனாங்க. இந்த மாதிரி இப்போ போலீஸ்காரங்க வந்து இந்த மாதிரி எந்த ஒரு வீடியோவும் இனிமேல் நீங்கள் பேசக்கூடாது, கொடுக்கக்கூடாது, இருந்ததே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்டிகுலர் பர்சன்ஸ் எல்லாமே போய் பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து பயந்துட்டே சொல்கிறாங்க, இல்லை எங்களுக்கு வந்து பயமா இருக்கு, இதுக்கு இதுக்கப்புறம் இது எப்படி போகணும் எங்களுக்கு தெரியாது, எங்களை சப்போஸ் இந்த இடத்த விட்டு காலி பண்ணுற நாங்கள் என்ன பண்ணுறது, இந்த மாதிரியான தரப்பு வாதங்கள் வந்து அந்த பக்கத்துலேருந்து வைக்கப்படுது. ஆக இந்த இடத்துல வந்து காவல்துறை வந்து யாருக்காக செயல்படுது அப்படின்ற ஒரு நிலைப்பாடு இருக்குல்ல, பாதிக்கப்பட்ட மக்களுக்காக செயல்படுதா இல்ல அதிகாரத்துல இன்னும் தப்பு செஞ்சுட்டே இருக்க அந்த மக்களுக்காக செயல்படுதான ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ உங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு உங்களுடைய சோசியல் மீடியா பக்கங்களை பார்க்கும்போது நீங்க இந்த மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே இருக்கீங்க, இந்த மாதிரியான சம்பவங்களை குறித்து தொடர்ந்து கேள்வி எழுப்பிக்கிட்டே இருக்கீங்க, உங்களை பத்தி சொல்லுங்க. எம்சிசி காலேஜ்ல சோசியல் ஒர்க் தான் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ யூஜி டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டேன் மெட்ராஸ் கிருஷ்ணன் காலேஜ்ல. ஸோ ஆஃப்டர் தட் இப்போ வந்து ஜேர்னலிசம் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ பிஜி படித்தேன். ஸோ பிஜி வந்து இப்போ ஒரு சில காரணங்களால் அப்படியே நிற்குது. இப்போ வந்து ரிஃப்ளெக்ட் சேனல்ல வந்து ஜேர்னலிஸ்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ அங்க இருந்து நிறைய பேர் வந்து கேள்வி கேட்காம இந்த சம்பவத்தை கடந்துதான் போனாங்க, உங்களுக்கு மட்டும் எப்படி கேள்வி கேட்கணும், இந்த விஷயத்த நம்ம பேசியே ஆகணும்னு தோணுச்சு? இல்லை இது எந்த இடத்துல இருந்தாலுமே அது நான் பண்ணியிருப்பேன் தான் எனக்கு தோணுது. ஏன்னா அந்த இடத்துல எனக்கு அந்த போலாமா வேணாமா போலாமா வேணாமா அந்த இதுவே இல்லை. பார்த்தா நடந்தது ஓகே போயிட்டு கேட்டேன். இல்லை என்ன அது தோணுதுன்னா, நானும் மனுஷன்தான், அவங்களும் மனுஷங்க தான், என்ன உள்ள வர்றாங்க ஏன் அவங்களும் உள்ள வரல. ஸோ எனக்கு என்ன மட்டும் எல்லாமே இது பண்ணால் பார்த்தாது, என் கூட இருக்கிற சக மனுஷங்களுமே அந்த மாதிரி எல்லாமே ட்ரீட் பண்ணோம், அவ்வளோதான். தீண்டாமை கடைப்பிடிக்கப்பட்டது அது தப்புன்னு தோணுச்சு. ஒரு ஊடகவியலாளர் அங்கே என்ன பண்ணணும், மக்கள் என்ன பக்கம் என்ன பண்ணணும். பிரதர், உங்களுடைய எண்ணம் இந்த சமூகத்திலேயே எதிரொலிக்கணும்னு எங்களுடைய வாழ்த்துக்களோட இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யறோம். ரொம்பவே நன்றி பிரதர். இனிமே படத்தை பார்த்து வாங்காதீங்க, 100% கடலை எண்ணெயான படிச்சு பார்த்து வாங்குங்க. கடலை எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய். எல்டி ஹோம் பிரீமியம் மசாலா, ஏதேனும் நான்கு வாங்கும் போது 130 ரூபாய் மதிப்புள்ள அழகிய பக்கெட் ஃப்ரீ. இது என்னோட ரெசிபி, என்ஜாய் பண்ணுங்க.